ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு கம்பல்சரி அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 38,000 சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணால் எந்த ஒரு விதமான ஃபீஸ் வந்துட்டு இல்லை. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்துட்டு ஃப்ரீயாக லேப்டாப்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. தென் அதுக்கான கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. தென் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங்ஸ்லாமும் கொடுக்குறாங்க. இப்போ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு நியூவாக ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்துட்டு எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதாங்க இந்த ஜாப்க்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இந்த வெப்சைட் லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா. தென் இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுக்க அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க எக்ஸாம்பிள் வந்துட்டு காட்டியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஜாப்க்கான வீடியோஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விர்ச்சுவல் டெக்னிக்கல் கஸ்டமர் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க அந்த ஜாப்க்கு பற்றின வந்துட்டு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்துட்டு விர்ச்சுவல் டெக்னிக்கல் கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறனால இப்போ வந்துட்டு அமேசானில் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமான வந்துட்டு கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூஸை வந்து நீங்கள் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெயில் மூலமாகவோ, சேட் மூலமாகவோ, கால் மூலமாகவோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்துட்டு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரெக்வயர்ட் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு வேணும். அதாவது ரிட்டன் அண்ட் வெர்பலில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கஸ்டமர்ஸ் கூட வந்துட்டு இது பண்ணும்போது, கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் அது கரெக்டாகவும் கிளியராகவும் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸு இந்த மாதிரி வந்துட்டு நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்து வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு சிஸ்டத்தை வந்துட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்துட்டு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் எக்ஸ்பி, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அமேசான்கான வெப்சைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ஃபோக்கஸ், அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்களா, அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும், கரெக்டாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கிங் டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 hours per week வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வருது பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ், தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், ஆனாலும் அந்த டைமில் வந்துட்டு ஒர்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு இதெல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு டெசிஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு உடனே வந்து நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதை வந்துட்டு எப்படி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்துட்டு தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இதெல்லாமும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷனாக
டென்த் ஆர் டுவெல்த் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் அமேசான்கான சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அமேசான் பற்றி. இதுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கு கீழேவே வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டிருப்பாங்க. லீகலாக உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், இதில் வந்துட்டு அங்கே ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்துட்டு மேண்டட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் டேபுக்கே ஒர்க் பண்ணணும் சரிங்களா. உங்களோட லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட் நேமு, உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதில் மெயில் ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக ரொம்ப ப்ராப்பரான கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது உங்களுக்கு மெயில் மூலமாக தான் வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஐடிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோர்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின இதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஜாப்பா இல்லை சோஷியல் மீடியாவா ஏஜென்சி மூலமாவா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. நாலேஜ் ரெக்குயர்மெண்ட், உங்களோட நேட்டிவ் நாலேஜ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து தமிழ், ஸோ நீங்கள் வந்து தமிழுக்கு வந்துட்டு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வேலை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் நைட் ஷிஃப்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் மோஸ்ட்டாக எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக கொடுங்க ஓகேங்களா. அப்புறம் லொக்கேஷன், தென் வந்துட்டு டாக்குமெண்ட் வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணணும், அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அது வந்துட்டு என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக வந்துட்டு 3 MB இருக்கணும். JPG, JPEG, PNG இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு டிக் மார்க் கொடுத்து எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் அப்ளை பண்ணது. தென் இதில் வேறு என்னெல்லாம் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஃபைன் ஜாப்ஸ்னஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது உள்ளுக்குள்ளே போய் தான் நீங்கள் மற்ற ஜாப்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கணும். இதுதாங்க அமேசானில் இருக்கக்கூடிய மற்ற டைப்பில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே, டிஸ்ட்ரிக்ட் வைஸு, ஸ்டேட் வைஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா JAI கேம்பஸ்ஸு. இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா விர்ச்சுவல் டெக்னிக்கல் கஸ்டமர் சர்வீஸ் பற்றின இதுதான் பார்த்தோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்துட்டு என்னென்னா இந்தியா தான் ஓகேங்களா. இந்தியா முழுக்க எங்கே வேணால் இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ எந்த கேட்டகரிக்கு அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. எதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கவங்களும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.